இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ் கோமி சேனல்ல அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் பாருங்க இது வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் குரியது 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல நாம ஏற்கனவே லெசன் 2 பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதோட தொடர்ச்சி வீடியோ தான் இன்னைக்கு நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் பாருங்க வீடியோ பாட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் வீடியோவும் போட்டுட்டு இருக்கோம் அதையும் நீங்க பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வந்து நம்ம இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது நம்ம ஏற்கனவே கடந்த கிளாஸ்ல வந்து ஈர்ப்பு விசையினால் இயங்கக்கூடிய இயக்க சமன்பாடுகள் அப்படிங்கிற தலைப்புல நேர்வு 1 வந்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம் பார்த்திருந்தோம் இன்னைக்கு நம்ம நேர்வு 2 பார்க்க போறோம் நேர்வு 2 என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பொருள் ஒன்றை செங்குத்தாக மேல்நோக்கி எறிதல் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துல இருந்து பொருளை எறியும் பொழுது இருக்கக்கூடிய இயக்க சமன்பாடுகளை நம்ம நிகழ்வு 1ல என்ன செஞ்சோம் பார்த்தோம் நேர்வு 1ல பார்த்தோம் இன்னைக்கு நம்ம நேர்வு 2ல பொருளொன்றை செங்குத்தாக மேல்நோக்கி எறியும் பொழுது என்ன நடக்கும் ஒரு பொருளை நம்ம செங்குத்தாக மேல்நோக்கி எறியும் பொழுது அந்த பொருளுக்கான நிறை அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வந்து எம் ஆக எம் நிறை கொண்ட ஒரு பொருளை ஒரு பாலத்துக்கு மேல போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து செங்குத்தாக மேல்நோக்கி என்ன செய்யறோம் எரியிறோம் அப்படி எரியும் பொழுது அது பெறக்கூடிய முடுக்கம் ஏ அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ சிக்கோல் டு மைனஸ் ஜி அப்படின்னு இருக்கும் ஏன்னா நம்ம எரியக்கூடிய பொருளினுடைய நிறை வந்து எம் குறிப்பிட்ட நேரத்துல எரியிறோம் எரியும் பொழுது அந்த பொருள் கீழ இருந்து மேல போகுது செங்குத்தாக மேல் நோக்கி போகுது அப்படி செங்குத்தாக மேல் நோக்கி போகும்போது அது பெறக்கூடிய முடுக்கம் தான் மைனஸ் ஜி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம அச்சில சொல்லும் பொழுது ஒய் அச்சினுடைய எதிர்குறி திசையில நம்ம என்ன செய்யறோம் எரியிறோம் அதனாலதான் அந்த முடுக்கம் வந்து எதிர்குறி மதிப்பை என்ன செய்யுது தெரியுது அப்ப ஏசி கோல் டு மைனஸ் ஜி அப்படிங்கிற மதிப்பு நமக்கு கிடைக்குது இங்க அச்சுல நம்ம சொல்லும் போது இது நம்ம எக்ஸ் அச்சுல சொல்றோம் அப்படின்னா இது ஒய் அச்சு ஒய்யச்சினுடைய எதிர்குறி திசையில தான் இந்த நம்ம எரியக்கூடிய பொருள் வந்து மேல போகும் சரிப்பா இப்ப இயக்க சமன்பாடுகள் சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த பொருளினுடைய திசைவேகம் எப்படி இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசி கோல் டு யூ பிளஸ் ஏடி அந்த ஃபார்முலா நீங்க போட்டீங்கன்னா பிசி கோல் டு யூ பிளஸ் ஏ இருக்க இடத்துல என்ன போட்டுருங்க மைனஸ் ஜி அப்ப பிசி கோல் டு யூ மைனஸ் ஜிடி அப்படின்னு வரும் ஓகேங்களா பிசி கோல் டு என்ன யூ மைனஸ் ஜிடி இது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நேரத்திலும் பொருளினுடைய திசைவேகம் அதே மாதிரி எந்த ஒரு நேரத்திலும் பொருளினுடைய நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது எக்ஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் இதுல ஏக்கு பதிலாக நீங்க ஜி போட்டீங்கன்னா யூடி மைனஸ் 1/2 ஜிடி ஸ்கொயர் ஏன் மைனஸ் வந்துச்சு ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஏ வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் மைனஸ் ஜி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இப்போ நீங்க எஸ் பதிலாக நீங்க ஒய் போட்டுக்கலாம் பொருளினுடைய நிலை ஒய் சிக்கல் டு யூடி மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் அடுத்து எந்த ஒரு நிலையிலும் பொருளினுடைய இருமடி திசை வேகம் அப்படின்னு சொல்லும் போது வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2a எஸ் இதில் வந்து நீங்கள் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் 2g ஒய் எஸ் பல ஒய் போட்டுங்க அப்போ இது வந்து நமக்கு இரண்டாவது கேசன் இது வந்து மூணாவது அப்போ செங்குத்தாக மேல் நோக்கி எரியும் பொழுது நமக்கு இந்த மாதிரி தான் அந்த இயக்க சமன்பாடுகள் நமக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னா விசி கோட்டு யூ மைனஸ் ஜிடி ஒய்சி கோட்டு யூடி மைனஸ் 1/2 ஜிடி ஸ்கொயர் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் 2g ஒய் அடுத்து நம்ம ஒரு கணக்கு பாருங்கப்பா ரயில் வண்டி ஒன்று 54 கிலோமீட்டர் பை ஹவர் என்ற சராசரி வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது தடையை செலுத்திய பின்பு அவ்வண்டி 225 மீட்டர் சென்று நிற்கிறது எனில் ரயில் வண்டியினுடைய எதிர் முடுக்கத்தை காண்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு வண்டி இருக்கு அந்த வண்டி 54 கிலோமீட்டர் பை ஹவர் வேகத்துல என்ன செஞ்சிட்டு இருக்கு ரயில் வண்டி போயிட்டு இருக்குப்பா டக்குன்னு வந்து நம்ம ஒரு தடை கொடுத்த உடனே அதை என்ன செய்து அங்கிருந்து தடை பட்ட உடனே அங்கிருந்து ஒரு 225 மீட்டர் போய் நிற்கிது ரயில் வண்டி உடனே நிற்காது இல்லையா நம்ம தடை கொடுத்த உடனே கொஞ்சம் தூரம் போய் தான் நிற்கும் அது எவ்வளோ தூரம் போய் நிற்கிதுன்னா 225 மீட்டர் என்ன செய்யுது போய் என்ன செய்யுது நிற்கிது அப்படி நிற்கும் பொழுது ரயில் வண்டி பெறக்கூடிய எதிர் முடுக்கத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரயில் வண்டி பெறக்கூடிய எதிர் முடுக்கம் எப்பயுமே வந்து திசைவேகத்துக்கு எதிராகத்தான் என்ன செய்யும் இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் இப்போ வந்து ரயில் வண்டியினுடைய 54 கிலோமீட்டர் பை கவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரயில் வண்டியினுடைய ஆரம்ப திசைவேகம் ஓகேங்களா ஆரம்ப திசைவேகம் தான் நமக்கு முதல் கொடுத்துருக்குது ஆரம்ப திசைவேகம் வந்து என்ன சொல்றாங்க 54 கிலோமீட்டர் பை ஹவர் இப்போ வந்து இந்த கிலோமீட்டர் பை ஹவரை வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா மீட்டர் பை செகண்ட் என்ன செய்யணும் மாத்தணும் கிலோமீட்டரை மீட்டர் ஆக்கணும் அப்படின்னா 1000 பெருக்கணும் ஹவரை வந்து செகண்ட் ஆக்கணும் அப்படின்னா
நம்ம என்ன செய்யணும், 60 × 60 அப்படின்னா 60 மினிட்டையும் 60 செகண்டையும் பெருக்கினா தான் நமக்கு 1 ஹவர் என்ன செய்ய வரும் ஓகேங்களா. அப்போ 54 × 8 கிலோமீட்டர் மீட்டராக 1000 தால பிரிக்கிறீங்க பை கவர் இருக்கு, கவரை வந்து செகண்டாக 60 மினிட்டாலையும் 60 செகண்டாலையும் பெருக்கிறீங்க. 60 × 60 பெருக்கினீங்க அப்படின்னா 3600 செகண்டாக என்ன செஞ்சிடும், அது மாறிடும் ஓகேவா. இப்போ கிலோமீட்டர் பை கவரை மீட்டர் பை செகண்டாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், 1000 × 60 × 60 போகிறோம் ஓகேங்களா. இப்போ அடிச்சிருங்க, 100 × 100 என்ன செஞ்சுருங்க, அடிச்சிருங்க 3 × 6 × 5 × 10 இப்போ 54 × 5 × 3 × 6 96 56 அப்போ 95 × 45 45 × 3 இப்போ நம்ம இதையும் அடிக்கலாம், அடித்தோம்னா 15 × 3 = 45 இப்போ 15 மீட்டர் பை செகண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப திசைவேகம், ஆரம்ப திசைவேகம் யூசி கோட்டு 15 மீட்டர் பை செகண்ட். அப்போ இறுதி திசைவேகம் என்ன இருக்கும், இறுதி திசைவேகம்னா வி. நம்ம வந்து இறுதி திசைவேகம்ங்கிறது இந்த இடத்துல ஜியோ, இங்கே வந்து ரயில் வண்டியினுடைய ஆரம்ப திசைவேகம் மட்டும்தான் இருக்கும், இறுதி திசைவேகம் நமக்கு என்ன அது விசி கோட்டு என்ன ஜியோ. ஏன்னா வந்து தடையை செலுத்தி 225 மீட்டர் போயிட்டு நின்றது இல்லையா, இருக்கிறதுனால இறுதி திசைவேகம் இருக்காது, விசி கோட்டு ஜியோ. அப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கும் போது 225 மீட்டர் என்ன செஞ்சிருக்கு, அது வந்து தடையை செலுத்திய பின்பும் போயிருக்கு. அப்போ எஸ்சி கோட்டு 225 மீட்டர். இப்போ பாருங்க எதிர்முடுக்கை நம்ம கண்டுபிடிக்கணும், இப்போ v² = u² - 2as அந்த ஃபார்முலாவில் போட்டுருங்க. இப்போ யூக்கு பதில் என்ன போட்டுருங்க, 15 போட்டுருங்க, 15² - 2 × as வந்து 225. 15² பண்ணிங்கன்னா என்னது, 225 − 2a × 225. இப்போ வியோட வேல்யூ வந்து நமக்கு என்னது, 0 0 ஆயிரும். இதை மீட்டு கொண்டு வந்துடுங்க, 2a × 225 = 225 ஓகேங்களா. அப்போ 225 × 225 அடிச்சிடலாம், அப்போ 2a = 1, அப்போ a = 1/2, 0.5. இப்போ a = 0.5 m/s², இதுதான் அங்கே நம்ம பெறக்கூடிய எதிர்முடுக்கம். இந்த எதிர்முடுக்கம் ரயில் வண்டியினுடைய திசைவேகத்திற்கு எதிராக இருக்கும் ஓகேங்களா. அப்போ a = −0.5 m/s, இதுதான் ரயில் வண்டியின் எதிர்மொழி. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எரிபொருளினுடைய இயக்கம் ஓகேங்களா. இப்போ எரிபொருளினுடைய இயக்கம் அப்படின்னா கிடைத்தளத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசைவேகத்தில் எரியப்படக்கூடிய ஒரு பொருள் புவியீர்ப்பு விசையினால் கீழே வந்து விழுகும் ஓகேங்களா. அப்போ கீழே வந்து விழுகும் பொழுது அது மேற்கொள்ளக்கூடிய பாதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எரிபொருள் மேற்கொள்ளக்கூடிய பாதை எரிபாதை அப்படின்னு சொல்கிறோம். அதை மேற்கொள்ளக்கூடிய பொருள் வந்து எரிபொருள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது குறிப்பிட்ட தொடக்க திசைவேகம் கொடுக்கப்பட்டு புவியீர்ப்பு விசையினால் கீழே விழக்கூடிய பொருள், குறிப்பிட்ட தொடக்க திசைவேகம் கொடுத்து மேல் நோக்கி எரியக்கூடிய ஒரு பொருள், இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட திசையில் எரியக்கூடிய ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட திசைவேகத்துக்கு அப்புறம் என்ன செய்யுது, கீழே வந்து விழுகுது ஓகேங்களா. கீழே விழுகுதுன்னா எதனால் விழுகுது, புவியீர்ப்பு விசையினால் என்ன செய்யுது, கீழே வந்து விழுகுது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்த இந்த மாதிரியான பொருளை தான் நம்ம எரிபொருளுங்கிறோம். அது மேற்கொள்ளக்கூடிய பாதையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எரிபொருள் மேற்கொள்ளும் பாதை எரிபாதை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா. இப்போ வந்து இங்கே வந்து காற்று தடை, காற்று வந்து நமக்கு வந்து என்னது ஒரு தடையை அங்கே வந்து இருக்காது, அது வந்து காற்று தடை வந்து புறக்கணிக்கப்படுகிறது ஓகேங்களா. இப்போ இன்னைக்கு எடுத்துக்காட்டை சொல்லுங்க அப்படின்னா ரயில் வண்டியிலிருந்து ஜன்னல் வழியாக எரியப்படக்கூடிய ஒரு பொருள், ஒரு பந்தை வந்து எந்த திசையில் வேணாலும் நம்ம எரியிறோம், அப்படி எரியும் பொழுது வரக்கூடிய அந்த பந்து மேற்கொள்ளக்கூடிய பாதை எரிபாதை தான். அதே மாதிரி துப்பாக்கியிலிருந்து வரக்கூடிய குண்டு மேற்கொள்ளக்கூடிய பாதை வந்து என்னது, எரிபொருளினுடைய பாதையை தான் அது மேற்கொள்ளுது, அது ஒரு எரிபொருளாக அங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீர் நிரப்பப்பட்ட ஒரு தகரத்திலேருந்து நம்ம கீழே ஒரு ஓட்டை போட்டு விடுறோம் அப்படின்னா, இல்லாட்டி ஒரு பாக்ஸ்லேருந்து கீழே ஒரு ஓட்டை போட்டு விடுறோம்னா அந்த நீர் வெளியே பீச்சி அடிக்கக்கூடிய அந்த பாதை வந்து நமக்கு என்னது, ஒரு எரிபொருளினுடைய ஒரு பாதை. ஒரு தடகளை விரல் எரியக்கூடிய ஈட்டி இல்லாட்டி குண்டு அது மேற்கொள்ளக்கூடிய பாதையும் நமக்கு என்ன, எரிபொருளினுடைய பாதை. இது எல்லாமே நமக்கு என்னது, எரிபொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஒரு எரிபொருள் எரியப்படும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு திசைவேகங்களை அது வந்து என்ன செய்யும், மேற்கொள்ளும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிடைத்தள திசைவேகம், இன்னொன்று வந்து என்னது, செங்குத்து திசைவேகம். காற்று தடை இல்லாமல் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய மாறாத கிடைத்தள திசைவேகம், அடுத்து செங்குத்தாக செயல்படக்கூடிய மாறக்கூடிய செங்குத்து திசைவேகம். ஆக கிடைத்தள திசைவேகம் அப்புறம் செங்குத்து திசைவேகம் இது ரெண்டையுமே எரியக்கூடிய எரிபொருள் வந்து மேற்கொள்ளும்.
எரிபொருளினுடைய இயக்கத்தினுடைய வாயுகள், எரிபொருள் இயக்கத்தினுடைய வாயுகள் அப்படின்னு சொல்லும் போது இரண்டு வாயுகள் வந்து இருக்குப்பா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிடைத்தளத்தில் எரியப்படக்கூடிய எரிபொருளினுடைய இயக்கம், கிடைத்தளத்தை நோக்கி எரியப்படக்கூடிய எரிபொருளினுடைய இயக்கம் ஒன்று. ரெண்டாவது கிடைத்தளத்துடன் குறிப்பிட்ட கோணத்தில் எரியப்படக்கூடிய எரிபொருளினுடைய இயக்கம். ரெண்டுமே வந்து வேற வேற, கிடைத்தளத்தில் எரியப்படக்கூடிய எரிபொருளின் இயக்கம் வேற, குறிப்பிட்ட கோணத்தில் நம்ம என்னது எரிஞ்சு வரக்கூடிய எரிபொருளினுடைய இயக்கம் இருக்கு. ஆக இந்த இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எரிபொருள் இயக்கத்தினுடைய வகைகள். ஒரு பொருள் எரிபொருளாக இருக்கும் பொழுது நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், எதெல்லாம் நம்ம சார்ந்திருக்கணும் அப்படின்னா காற்று தடையை புறக்கணிச்சிடணும், அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. காற்று தடையை புறக்கணிக்க புவியினுடைய சுழற்சி விளைவு மற்றும் புவியினுடைய வளைவு ஆர பண்புகளை பற்றி நம்ம என்னது புறக்கணிச்சிடணும், அதை பற்றிலாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. காற்று தடையை புறக்கணிச்சிடணும், புவியின் சுழற்சி வளைவு புவியின் வளைவு ஆர பண்பை புறக்கணிச்சிடணும். அடுத்து இயக்கம் முழுவதுமே புயிர் முடுக்கத்தின் எண்மதிப்பு மற்றும் திசையை சார்ந்து மாறாமல் இருக்கும், மாறாது இருக்கும் ஓகேங்களா. இது மூணையும் நம்ம என்ன செஞ்சிடணும், எரிபொருள் இயங்கும் பொழுது நம்ம கருத்தில் வச்சுக்கிறோம் ஓகேங்களா. காட்டுத்தடையை புறக்கணிச்சிட்டு புவியின் சுழற்சி விளைவு புவியின் வளைதார பண்பை புறக்கணிச்சிட்டு இயக்கம் முழுவதும் உயிர் முடுக்கத்தினுடைய எண்மதிப்பு மற்றும் திசையும் மாறாமல் இருக்கும், இருக்கிற மாதிரி அங்கே எரிபொருளினுடைய இயக்கம் இருக்கும் ஓகேங்களா. சரிப்பா, இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பாட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.